ஸோ பைபாஸ்ங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் இங்கே பாம்பு பிடிக்க வந்தோம். ஸோ ரோடு தோண்டி போட்டிருக்காங்க, அவங்களும் எதுவும் சொல்ல. இந்த இடத்துல வந்து ஆட்டோ பதிஞ்சு மாட்டிக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கடந்து தான் வந்து அந்த கார் நிற்கிற வீட்டில் பாம்பு பிடிச்சோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் வீட்டுக்குள்ளே சோஃபா கிட்டே பாம்பு வந்துருச்சுன்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் போயிட்டுருக்கோம். மழை நேரங்கள் வந்துருச்சு, தண்ணி பாம்புகளும் அதிகமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்துடும். ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே தான் பிடிச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க ஆப்போசிட் வீடுன்னு சொல்லிட்டு. சின்னதாக இருந்துச்சா பெருசாக இருந்துச்சா? இங்கே இருக்கட்டும். அது இல்லை, அந்த சோபா கிட்ட கீழே வந்து இருந்துச்சு ஒரு உருவம், அதுதானா? அதுதான் கண்ணுக்கு தெரியுது. அப்ப ஆமாம், அவனே தான். ஸோ டைரக்டா எப்படி சோபா கிட்ட அடியில தான் இருக்குன்னு பாத்தீங்களா? இல்ல ஓ பாப்பா பார்த்துருக்காங்க. ஸோ பாருங்க, படி வழியாக வந்து இந்த சோபாவுக்கு பின்னாடி பாம்பு போகிறது ஒரு சின்னத்தில் பார்த்துருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அழகாக எப்படி படுத்துருக்கு பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பிடிச்சிட்டு போனோம். ரொம்ப கவனமாக இருக்குது, இந்த மாதிரி தனி பாம்புகள் அதிகமாக வரும்னு சொல்லி வாய முடிக்கல. அடுத்த ஹாஃப் அன் அவரில் அங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அவன் பாட்டுக்கு படுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த டைம் நீங்கள் கேப் கொடுத்தீங்கன்னா இதில் வெளியில் போக பார்ப்பான், இல்லைனா பீரோலுக்கு சைடில். ஸோ நல்லா கனகலப்பில் சுருக்கிடுவான், அவ்வளோதான். ஸோ அப்போ எப்போ நீங்கள் இந்த டைம் கொடுக்குறீங்களோ அப்போ வெளியில் போவான், இல்லைனா இதுக்குள்ளேயே தான் ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டே இருப்பான். பீரோலுக்கு அடியில் சோபா, இந்த கதவு முன்னாவா? இல்லை கதவு திறந்துருந்துச்சா இல்லை எப்படி? ஆ, இந்த கேப்பில் வந்துடும். இதாக இருக்கல, அழகாக வந்துடும். பாம்பு இல்லை, பாம்பு தலையை தலையை உள்ளே கொடுத்துட்டாலே எந்த வழியாகவும் வந்துடும். ஸோ நீங்கள் அடியில் வந்து இது போட்டு வச்சுருங்க, மேட்டு போட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மழைக்காலங்கள் மழைக்காலங்கள் வர நேரம் ஃபுல்லாகவே இந்த இது போட்டு வச்சுருங்க. மேட்டை கூட மடித்து மடித்து போட்டு வச்சுருங்க, ஏன்னா கண்டிப்பாக அழகாக வந்துடும். சின்னது இது, பெருசே வந்துடும். இதில் மண்டை மட்டும் வெளியே உள்ளே கொடுத்துருச்சுன்னா போதும் பிரதர், மண்டை கொடுத்துருச்சுன்னா போதும். அழகாக பாம்பு வெளியே உடம்பு உள்ளே இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்கும். அழகாக இழுத்துக்கலாம். சூப்பர் வீடுற உனக்கு, அதை காட்டி இங்கே பாரு. சரி பயப்படாது, சூப்பர் இடம். போகலாமா?
கயிறு ஏதாவது ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எடுங்க. அக்கா தண்ணி மட்டும்.